வணக்கம் பத்தாம் வகுப்பு தமிழ் இயல் ஏழில் வந்து சிலப்பதிகாரம் பாக்கம் என்ற தலைப்பில் அந்த பாக்கத்தில் வணிக வீதிகள் வந்து எப்படி இருந்துச்சு அங்கே என்னென்ன பொருட்கள்லாம் விற்கப்பட்டன அப்படின்னு சொல்லிட்டு அந்த கவிதையில் வந்து சொல்லியிருக்காங்க அதில் வந்து இக்கால வணிக வளாகங்கள் எப்படி இருக்குது அந்த காலத்தில் எப்படியெல்லாம் வணிக வீதிகள் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடப்பகுதியில் நம்ம தெளிவாக அறிந்து கொள்வோம் சிலப்பதிகாரம் இதனுடைய ஆசிரியர் வந்து இளங்கோவடிகள் பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ள நூல்வெளி பார்ப்போம் சிலப்பதிகாரம் புகார் காண்டத்தின் இந்திர விழா ஊரெடுத்த காதையிலிருந்து இப்பாடப்பகுதி ஐம்பெரும் காப்பியங்களுள் ஒன்று சிலப்பதிகாரம் நம்ம ஐம்பெரும் காப்பியங்கள் எதுன்னு தெரியும் சிலப்பதிகாரம் மணிமேகலை சீவக சிந்தாமணி வழையாபதி குண்டலகேசி என்பன ஐபெரும் காப்பியங்கள் இது முத்தமிழ் காப்பியம் இந்த சிலப்பதிகாரம் வந்து முத்தமிழ் காப்பியம் குடிமக்கள் காப்பியம் என்று சிறப்பிக்கப்படுகின்றது மூவேந்தர் பற்றிய செய்திகளை கூறுகிறது இது புகார் காண்டம் மதுரை காண்டம் வஞ்சிக் காண்டம் என மூன்று காண்டங்களையும் முப்பது காதைகளையும் உடையது கோவலன் கண்ணகி மாதவி வாழ்க்கையை பாடுவது மணிமேகலை காப்பியத்துடன் கதை தொடர்பு கொண்டிருப்பதால் இவை இரண்டும் இரட்டை காப்பியங்கள் எனவும் அழைக்கப்படுகின்றன இந்த சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள் என்று அழைக்கப்படுகின்றன இதை வந்து ஒன் வேர்ட்ஸ்ல கேட்கலாம் இரட்டை காப்பியங்கள் எவை அப்படின்னு சொல்லி கேட்டால் சிலப்பதிகாரம் மணிமேகலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆன்சர் பண்ணணும் இரட்டை காப்பியங்கள் என்று அழைக்கப்படுகின்றன சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர் இளங்கோவடிகள் சேர மரபைச் சேர்ந்தவர் மணிமேகலையின் ஆசிரியர் சீர்தலை சாத்தனார் கோவலன் கண்ணகி கதையை கூறி அடிகள் நீரே அருளுக என்றதால் இளங்கோவடிகளும் உரைப்பாட்டு மடை உரையிடப்பட்ட பாட்டுடை செய்யுள் உரைப்பாட்டு மடை என்பது சிலப்பதிகாரத்தில் வரும் தமிழ்நடை இது உரைநடை பாங்கில் அமைந்திருக்கும் பாட்டு வாய்க்காலில் பாயும் நீரை வயலுக்கு திருப்பி விடுவது மடை உரை என்பது பேசும் மொழியின் ஓட்டம் இதனை செயல்களாகிய வயலில் பாய்ச்சி நுழை முன் இன்று எங்கும் வணிகம் எதிலும் வணிகம் பொருள்களை உற்பத்தி செய்வதை விட சந்தைப்படுத்துவதில்தான் உலக நாடுகளும் தொழில் முனைவோரும் அதிக அக்கறை செலுத்துகின்றார்கள் இன்று நேற்றல்ல பண்டை காலம் தொட்டே வாணிகமும் தொழிலும் ஒழுங்குமுறையுடன் சிறந்திருந்ததை இலக்கியங்கள் காட்சிப்படுத்துகின்றன அவற்றுள் ஒன்றே மறு அந்த காலத்தில் வணிக வீதிகள்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த பாடப்பகுதியில் வந்து ஒரு பாடலாக கொடுத்துருக்காங்க அதுக்கு முன்னாடி நம்ம இந்த காலத்தில் வணிக வீதிகள் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிந்து கொள்வோம் இந்த காலத்தில் வந்து வணிகம் நடைபெற மிகப்பெரிய கட்டிடங்கள் வந்து கட்டப்பட்டு பல்வேறு வணிகங்கள் வந்து நடைபெறுகின்றது இந்த வணிக வளாகங்களில் எல்லா வகையான பொருட்களையும் நம்ம ஒரே இடத்துல என்ன பண்ணிக்கலாம் வாங்கிக்கலாம் தான் மால் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ சொல்றோம் இதுக்கு வந்து விளம்பர விளம்பரங்கள் வந்து செய்கின்றாங்க இந்த விளம்பரங்கள் வந்து சுவரொட்டிகளாக பத்திரிகைகளில் விளம்பரங்கள் தொலைக்காட்சிகளில் விளம்பரம் தொலைக்காட்சிகள்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் விளம்பரங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் வரும்போது இந்த திரைப்பட கதாநாயகன் கதாநாயகிகள் ஹீரோ ஹீரோயின்ஸ் இவங்களை வச்சு அட்வர்டைஸ்மெண்ட்லாம் கொடுக்குறத நம்ம பார்க்குறோம் அப்புறம் வலைத்தளங்களில் விளம்பரம் என பொருட்கள் விளம்பரப்படுத்தப்படுகின்றன அடுத்து உலக விளம்பர மயமாக்கப்பட்டதில் வணிகங்கள் செய்வோர் பலரையும் காண முடிகின்றது பல கல்வி பயின்றோர்கள் வணிகம் செய்வதையும் கல்வி கற்றவர்களும் இந்த வணிமம் செய்வது தங்கம் வெள்ளி விற்பனைக்கு ஆபரணக் கடைகள் எனவும் பலவும் என்ன பண்ண முடியுது காண முடிகின்றது பல வகையான அணிகலன்கள் வந்து விதவிதமாக அடுக்கி வச்சு வாங்குவோரினுடைய மனதை வந்து கவரும் விதமாக அழகுபடுத்தி வச்சிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டுக்கு தேவையான பொருட்கள் உணவுப் பொருட்கள் இதெல்லாம் வந்து சிறிய இருந்து பெரிய அளவு வரைக்கும் என்ன பண்ணியிருக்காங்க பேக்கெட்லலாம் அடைக்கப்பட்டு காய்கறிகள் பல வகைகள் என எல்லா வகையானவையும் எல்லா காலங்கள்லேயும் நமக்கு கிடைக்குது வணிக வளாகங்களில் வந்து இசை நிகழ்ச்சிகள் பாட்டு நடனம் இதெல்லாம் வந்து என்ன பண்ணுது நடக்குது அடுத்து வந்து குழந்தைகள் வந்து பொழுதுபோக்குவதற்கு இப்போ குழந்தைங்களோட போனோம் அப்படின்னு சொன்னால் நம்ம திங்ஸ்லாம் வாங்கிக்கிட்டு அவங்க விளையாடுறதுக்கு அங்கே என்ன பண்ணுறாங்க பல்வேறு சாதனங்கள் இலவசமாகவும் கட்டணம் செலுத்தியும் விளையாடவும் அமைக்கப்பட்டுள்ளது இதை தான் வந்து நம்ம என்ன பண் என்னன்னு சொல்கிறோன்னா மால் என அழைக்கப்படுகின்றது இந்த பல்வேறு வகையான பொருட்களும் ஒரே இடத்துல தான் மால் என்று நம்ம அழைக்கின்றோம் இவ்வணிக வளாகங்கள் கிடைக்காத பொருட்களே இல்லை உலகம் முழுவதிலும் உற்பத்தியாகும் எல்லா பொருட்களையும் இங்கு வாங்கலாம் பணம் கடன் அட்டைகள் கொண்டும் பொருட்களை வாங்கலாம் நம்ம கார்டு ஏடிஎம் கார்டு பணத்தை கையில் கொண்டு போகணும் இல்லை நம்மள்ட்ட ஏடிஎம் கார்டு இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம திங்ஸை வாங்கிக்கிட்டு அது வழியாக நம்ம என்ன பண்ணலாம் பணத்தை வந்து செலுத்த முடியுது வணிக வளாகங்களில் வந்து திரையரங்குகளும் இடம் பெறுகின்றன அப்புறம் உண இருக்குது நல்லா ஒரு திரைப்படத்தை பார்த்துட்டு அங்கேயே நம்ம சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வர அளவுக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த மாளுக்கு வந்து குழந்தைங்களோட போகிறவங்க வந்து குழந்தைகளை வந்து விளையாட விடுறதுக்கு ஏற்றது போல் பல்வேறு சாதனங்கள் இலவசமாகவும் கட்டணம் செலுத்தியும் பொழுதுபோக்கிற்கேற்றவாறு அமைக்கப்பட்டுள்ளது குழந்தைகள் வந்து மகிழ்ச்சியாக இருப்பதுக்கு ஏற்றது போல் என்ன பண்ணியிருக்காங்க அங்கே அமைச்சிருக்காங்க இதை தான் நம்ம மால் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்க இவ்வாறு தான் இந்த கால வணிக வளாகங்கள் இருக்குது அந்த காலத்தில் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இக்கால வணிக வளாகங்களை பற்றி எதுக்காக நான் எடுத்து சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொன்னால் இது ஒரு கொஷினே இருக்குது சிலப்பதிகார மறு ஊர்ப்பாக்க வணிக வீதிகளை இக்கால வணிக வளாகங்களோடும் அங்காடிகளோடும் ஒப்பிட்டு எழுதுக அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு கொஷின்ஸ் கேட்பாங்க அதுக்காக தான் இக்கால வணிக வளாகங்கள் எப்படியெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு இதில் சொல்லியிருக்கேன் சிலப்பதிகாரத்தில் கொடுக்கப்பட்டுள்ள மறு ஊர்ப்பாக்க வணிக வீதிகளில் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்ப்போம் ஆடல் பார்ப்போம் மருவூர் பாக்கம் வண்ணமும் சுண்ணமும் தன்னருஞ்சாந்தமும் பூவும் புகையும் மேவிய விரையும் பகர்வனர் திரிதரு நகர வீதியும் பட்டினும் மயிரினும் பருத்தி நூலினும் கற்று நுண்வினை காருகர் இருக்கையும் இது வரிகள் தூசும் துகிரும் ஆரமும் அகிலும் முத்தும் மணியும் பொன்னும் அருங்கல வெறுங்கையோடு அளந்து கடையறியா வளந்தலை மயங்கிய நலந்தலை பால்வகை தெரிந்த பகுதி பண்டமோடு கூலம் குவித்த கூல வீதியும் பாடலின் பொருள் பார்ப்போம் புகார் நகர மறுவூர்பாக்கத்தின் வணிக வீதிகளில் வண்ண குழம்பு சுண்ணப்பொடி குளிர்ந்த மனச்சாந்து குளிர்ந்த மன சாந்து பூ நறுமண புகைப்பொருட்கள் அகில் முதலான மனப்பொருட்கள் விற்பவர்கள் வீதிகளில் அடுத்துள்ள பாடலினுடைய வரிகள்லாம் பொருள் பார்ப்போம் இந்த பாடல் வந்து மனப்பாட பாடல்னு சொல்லியிருக்கேன் மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன் தூசும் துகிரும் ஆரமும் அகிலும் மாசரும் முத்தும் மணியும் பொண்ணும் அருங்கல வெறுங்கையோடு அளந்து கடையறியா வளந்தலை மயங்கிய நனந்தலை மருகும் பால் வகை தெரிந்த பகுதி பண்டமோடு கூலம் குவித்த கூல வீதியும் தூசு அப்படின்னு சொன்னால் பட்டு துகிர் என்றால் பவளம் என்று பொருள் இங்கு பட்டு பருத்தி நூல் முடி இவற்றினைக் கொண்டு அழகாக பின்னி கட்டும் கைத்தொழில் வல்லுனரான நெசவாளர்கள் வாழும் வீதிகள் உள்ளன நெசவாளர்கள் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய ஆடைகளெல்லாம் வந்து நெய்து தருபவர்களை தான் நெசவாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இங்கே பட்டு பருத்தி நூல் முடி இவற்றினை கொண்டு அழகாக பின்னிக்கட்டும் கைத்தொழில் வல்லுனரான நெசவாளர்கள் வாழும் வீதிகள் வந்து இங்கே இருக்கு இங்கு பட்டும் பவளமும் சந்தனமும் அகிலும் முத்தும் மணியும் பொண்ணும் அளக்க முடியாத அளவிற்கு குவிந்து கிடக்கும் வளம் நிறைந்த அகன்ற வணிக வீதிகளும் உள்ளன இங்கே பவளம் சந்தனம் அகிலு முத்து மணி பொண்ணு இவையெல்லாம் எப்படி இருக்கான் குவிந்து கிடைக்கின்றது அளக்க முடியாத அளவுக்கு அந்த வணிக வீதிகளில் வந்து குவிந்து கிடைக்கின்றது மேலும் இவ்வீதிகளில் வேறு பல பல பண்டங்களின் விற்பனை நடைபெறுகின்றது எட்டு வகை தானியங்களும் குவிந்து கிடக்கும் கூலக்கடை தெருக்களும் உள்ளன பொறுத்தவரிகள் பார்ப்போம் காளியர் கூவியர் கல்நொடை ஆட்டியர் மீன்விலை பரதவர் வெல் உப்பு பகருனர் பாசவர் வாசவர் பல்நில விளைஞரோடு ஓசுனர் செறிந்த ஊன்மழி இருக்கையும் கஞ்சக்காரரும் செம்புசெய்குணரும் மரம் தச்சரும் கருங்கை கொள்ளரும் மண்ணுள் வினைஞரும் மண்ணிட்டு ஆளரும் பொன்சை கொள்ளரும் நன்கலம் தருணரும் துண்ணக்காரரும் கிழியினும் கிடையினும் தொழில் பல பெருக்கி பக்கத்தின் தெருக்களில் வந்து பிட்டு வணிகம் செய்பவரும் அப்பம் சுடுபவரும் கள் வளைச்சியரும் மீன் விற்கும் வரதவரும் உள்ளனர் மேலும் வெண்மையான உப்பு விற்பவர் உமணரும் வெற்றிலை விற்பவர் ஏழை முதலான ஐந்து நறுமணப் பொருட்கள் விற்பவரும் பல வகையான இறைச்சிகள் விற்பவரும் எண்ணெய் வணிகரும் இங்கு வணிகம் செய்கின்றார்கள் இந்த மருவூர் பக்கத்தில் இத்தகைய வணிகங்களும் என்ன பண்ணுறாங்க வீதிகளில் வந்து வணிகம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடல் வரிகள் வந்து உணர்த்துகின்றது இதில் வந்து பாசவர் அப்படின்னு சொன்னால் வெற்றிலை விற்பவரையும் உமணர் அப்படின்னு சொன்னால் வெண்மையான உப்பு விற்பவர்கள் பள்ளின விளைஞர் அப்படின்னு சொன்னால் பல வகையான இறைச்சிகளை விற்பவர்கள் வாசவர் அப்படின்னு சொன்னால் ஏழ முதலான ஐந்து நறுமணப் பொருட்களை விற்பவர்கள் இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க இந்த மறு வணிக வீதிகளில் வந்து இந்த பொருட்களெல்லாம் விற்பனை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க உங்களுக்கு பானப்பகுதியில் குருவினா கேட்டிருக்காங்க பாசவர் வாசவர் பள்ளின விளைஞர் உமனர் சிலப்பதிகாரம் காட்டும் இவ்வணிகர்கள் யார் அப்படின்னு சொன்னால் பாசவர் அப்படின்னு சொன்னால் வெற்றியில் விற்பவர் வாசவர் அப்படின்னு சொன்னால் ஏழ முதலான ஐந்து நறுமணப் பொருட்களை விற்பவர்கள் பள்ளின விளைஞர் அப்படின்னு சொன்னால் பல வகையான இறைச்சிகளை விற்பவர்கள் உமனர் வெண்மையான உப்பு விற்பவர்கள் அப்படின் சொல்லிட்டு நீங்கள் அதுக்கு இந்த மறு வணிக வீதிகளில் வந்து இவை மட்டும் விற்கப்படாமல் இன்னும் பல்வேறு பொருட்களை விற்கக்கூடிய கடைகள்லாம் இருந்துச்சு வெண்கலம் செம்புப்பா ஓவியர் மண்பொம்மைகள் செய்பவர்கள் சிற்பிகள் ஆகியோர்கள் உள்ளனர் பொற்கொள்ள ரத்தின வேலைப்பாடு செய்பவர் தையற்காரர் தோல் பொருள் தைப்பவர் துணியாலும் கட்டைகளினாலும் பொம்மைகள் செய்பவர்கள் ஆகியோர்கள் பாடல் வரிகள் பார்ப்போம் பழுதில் சேவினை பால் ஆக்களும் குழலிலும் யாழிலும் குரல் முதல் ஏழும் வழுவின்றி இசைத்து வழிதிரம் காட்டும் அரும்பெறல் மரபின் பெரும்பான் இருக்கையும் சிறு குறு கைவினை பிறர்வினையாளரோடு மறு இன்றி இந்த பாடல் வரிகளினுடைய பொருள் பார்ப்போம் இவ்வாறாக பழுதின்றி கைத்தொழில் பழசெய்யும் மக்கள் வாழும் பகுதிகள் இங்கு நிறைந்துள்ளன குழலிலும் யாழிலும் குரல் துத்தம் கைக்கிளை உழை இலி விளரி தாரம் என்னும் ஏழு இசைகளை சரிகம பதனி என்னும் ஏழு ஸ்வரங்களை குற்றமில்லாமல் இசைத்து சிறந்த திறமையைக் காட்டும் பெரும் மறுவூர்பாக்க வணிக வீதிகளில் கைத்தொழில் பல செய்யும் மக்கள் வாழ்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இசைகளையும் ஏழு இசைகளையும் ஏழு ஸ்வரங்களையும் குற்றமில்லாமல் இசைத்து காட்டக்கூடிய பெரும் பாணர்களின் இருப்பிடமாகவும் இந்த பாக்க வீதிகள் இவர்களுடன் பாக்கத்தின் தெருக்களில் சிறு சிறு கைத்தொழில் செய்வோர் பிறருக்கு ஏவல் செய்வோர் வாழும் இடங்களும் உள்ளன இவை அனைத்தும் குற்றமின்றி சிறப்புடன் அமைந்து விளங்க இந்த பாடப்பகுதியின் வாயிலாக சிலப்பதிகாரத்தில் மறுவூர்பாக்க வணிக வீதிகள் எவ்வாறு அமைந்திருந்தன என்பதை நம்மால் அறிந்து கொள்ள முடிகின்றது இதுக்கு முன்னாடியே நம்ம இக்கால வணிக வீதிகள் பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ அக்கால வணிக வீதிகள் எப்படி இருந்துச்சு என்பதையும் அறிந்து கொண்டோம்